வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கௌஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமாக இருக்கிறீங்களோ? நீங்கள் எல்லோரும் நல்ல சோமாக இருக்கிறோம்னு சொல்லி நான் சோமான வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா? இன்றைக்கி எனக்கு இங்கிலாந்து குடியுரிமை பெறுதல், அந்த என்ன சொல்கிறது, சிட்டிசன்ஷிப் எடுக்க போகிறேன். கொஞ்சம் கலவரம் மத்தியில் தான் போகிறேன். இங்கே யூகேயில் ஒரே பிரச்சனை, கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஏசியனோ அல்லது கருப்பு தோள்களை கண்டாலே அடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியவில்லை. இப்போ டவுன் கோலுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ நாலஞ்சு நாளாக விட்டு விட்டு நாங்கள் வலிக்கிட இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லியாண்டு ஒரு பிரச்சனையும் இங்கே நாங்கள் இருக்கிற பக்கத்தில் பிரச்சனை இல்லை. லிவர்பூல் சைட்டுகள், குரலின் சைட்டுகள், அங்கே லண்டன் பக்கம் தான் பிரச்சனையாக இருக்குது. பர்மிங்கத்துலேயும் பிரச்சனையாக தான் இருக்குது. எங்களை விட்டேருந்து ஒரு 30 நிமிஷம் ஓட்டத்தில் பர்மிங்கம் இருக்குது. பாப்பம் நாங்கள் இங்கே போகிறோம், என்ன நடக்குதுன்னு சொல்லியன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ டவுன்குள்ளிக்கிட்ட வந்துட்டோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இருக்கிற இடத்துல அவ்வளோ பிரச்சனை, நாங்கள் இருக்கிறது புல்வாமான்னு சொல்லி இடத்துல, அங்கே இது வரைக்கும் ஒரு கலவரங்களோ எதுவுமே நடக்கலை. அப்போ அதனால் கொஞ்சம் சேஃபாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் பயமாக நிறைய பேர் சொல்லிச்சு, நான் ஃபோன் எடுத்து வெளியில் தெரிய வேண்டாம், எங்களை ஏஷியன் மேரை கண்டாலே செய்யணும் கலவரப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க சொல்கிறாங்கன்ட்டு. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அது ஒன்றுமே இல்லை. ஓகே தான் இருக்குது. என்ன இங்கே யூகேயில் நிறைய இந்த கலவரம் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நான் இதுவரைக்கும் வீடியோக்குள் எதுவுமே போனேன் இல்லை. என்னடா தெரியாமல் முழுசாக ஒரு விவரங்களை நாங்கள் அறியாமல் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லியேன்னு நான் அதை பற்றியே எனக்கு பெருசாக விவரங்களும் தெரியாத போது நான் எப்படி கைக்கிறதுங்களை பற்றி, அதனால தான் நான் வீடியோக்குள்ள ஒன்றுமே போன இல்லை. சும்மா காதால் கேள்விப்பட்டேன், நியூஸுகளையும் பார்த்து அறிஞ்சு கொண்டேன். இப்போ லிவர்பூலில் சவுத் ஸ்போர்ட் இடத்துல அந்த ஜோகா மையத்துக்குள்ளே பூந்து 17 வயசு ஒரு போய் எல்லாரையும் சரமாரியாக வெட்டி அதில் 3 பிள்ளைகள் திறந்துட்டாங்கன்னு சொல்லியண்டும். காயப்பேர் நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்கல்ல சொல்லியண்டும். யார் ஒரு ஆள் ட்விட்டரில் போட்டது, அவர் கருப்பினத்தை சேர்ந்தவர், அவர் முஸ்லீம் அப்படி என்று சொல்லித்தான் அப்படின்னு சொல்லி இந்த இனவாதங்களை தூண்டி 2-3 பேர் அப்படி தேவையில்லாமல் கதைச்சு போய் அந்த போயிட ஃபோட்டோவையும் பப்ளிக் மீடியாவில் போட்டு, இங்கே யூகேயில் சட்டம் 18 வயசுக்குட்பட்ட என்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த கிரிமினல் வழக்கில் இருந்தால் அவங்களோட ஃபோட்டோவையோ பேரையோ அவங்க வெளியிட மாட்டாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு இப்போ நியூஸ் போகிறதுக்கு முதலே, போலீஸுக்கு போகிறதுக்கு முதலே யாரோ ட்வீட் பண்ணி அப்படித்தான் பிரச்சனை ஆரம்பமானது. பிறகு பிரைம் மினிஸ்டர் இல்லாமல் தான் தலையிட்டு அதெல்லாம் ஓகே ஆகிட்டு இப்போ இன்று வரைக்கும் கலவரம் நடந்து கொண்டு தான் இருக்குது இங்கே யுகையில். லெட்ஸ் சீ பாப்பம் எப்படி போய் முடியுதுன்னா, நான் பிரதமர் கட்டுப்படுத்திட்டாருன்னு சொன்னால் நாங்கள் இப்போ டவுன் கோல் சிட்டி சென்டர் கார் பார்க்குள்ளே வந்துட்டு முதல் இருட்டாக இருக்குது. ஓகே, நான் இதை பற்றி கதைக்கிறேன் உங்களோட. வந்தாச்சு. எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் போலுக்குள்ளே, நாங்களும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வந்துட்டோம். ஒவ்வொரு ஆக்களாக கூப்பிட்டு ஐடி செக் பண்ணி அவங்களோட நேம் எல்லாம் சரி பார்க்கினோம். நாங்கள் இப்போ வந்திருந்துட்டோம் எல்லாரும். நானும் போய் இந்த ஐடியெலாம் கொடுத்து கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நான் இதைத்தான் சொல்ல போகிறோம். இதுதான் தந்தவன், இது ப்ளூ கலரில் ஒரேஞ்ச் கலரும் இருக்குது. நான் இதைத்தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேன் 11 மணிக்கு துவங்குவோம்னு சொல்லி. My name is Melanie Holt
Most important of all, during this ceremony, the honour of citizenship will be conferred upon you. I would now like to hand you over. Today, where you're officially welcomed to Wolverhampton, and you gain your citizenship of the United Kingdom. Wolverhampton has a population of 263,000 people. It is in the top 25 cities size in Britain. The late Queen awarded her city status in the year 2000. This is an honour of which citizens are particularly proud of. Citizens of Wolverhampton are known as Wolverinians. This is in honour of Lady Wolverina, who founded the market town in the year 985 AD. Our city, therefore, has over thousands of years of history. 91% of our schools are rated good or better. This is the figure. This is above the figures for the region and England. The city of Wolverhampton has invested over £8 million in fine tech and electric engineering. The college has shortened the medium to its new £69 million city centre building. At the I-54, we have the United Kingdom's most successful enterprise of 2,700 people workers. Last year, we welcomed over 10 million visitors. Our visitor economy is estimated to grow £400 million to the people of the city. Thank you, that's very kind. Thank you for the introduction. Good morning. Good morning. Good morning. Thank you, Minister, for inviting us, the Lieutenancy, and I'm going to be the Lieutenant. Ladies and gentlemen, all of you, Lieutenant, there are so many, and I'm pleasant to join Crabtree until this Sunday, usually, we're Lieutenant, and on Sunday, we're retired. We have a very new active athlete in the program, and it is our first appointment. Photo collect pananikiram. செரமணி எல்லாம் முடிஞ்சது, போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ நாங்கள் வீட்டை போறோம். இந்த ஜூகே கல்லூரத்தை பற்றி சொல்லி கொண்டு வந்தேன் நான் சொல்லியல்லோ. இப்போ இங்கே நான் இப்போ போய் வந்தேனான், எங்களை டவுன் கோல ஒரு பிரச்சனையும் இல்லை, பெருசாக ரஃபிக் இல்லையோ இல்லையா, ஓகேயா இருக்கு. இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இதை பற்றி. அங்கே வேறு வேறு யூகேயில் வேறு வேறு இங்கிலாந்தில் வேறு வேறு இடங்கள் ஒவ்வொரு ஒரு பிரதேசங்களில் தான் இந்த கலவரங்கள் நடந்து கொண்டு இருக்குது. எனக்கு நான் முழுசாக கதைக்காத காரணம், எனக்கு முழுசாக இதுன்ற டீட்டெயில்ஸுகள் விவரமாக நான் அறியவும் இல்லை. நியூஸ்களை மட்டும் சின்ன சின்னனாக கேள்விப்பட்ட நானொழிய வேறு எதுவுமே இல்லை. அதுதான் உங்களுக்கு சொல்ல இல்லை. என்னுடைய ஹஸ்பண்ட் பயங்கரமாக காரை எப்படி சேர்ந்து ஓட்டுறீதான் கேட்குறேன்னு. ஏன்னா இந்த செட்டு ஃப்ளைட்டு ஓட்டுவோம் இல்லை, நாங்கள் அப்படி ஓட்டிக்கொண்டு வர பழகுது காரை. ஓகே, ஹாப்பியாக முடிஞ்சுது. நான் கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தனால என்னமா இருக்குமோ ஏதோ தெரிய இல்லை அப்படி என்று சொல்லிடு மனதில், சும்மா ரிலாக்ஸாக போய் ரிலாக்ஸாக வந்தாச்சு. நீங்கள் யாருமே இந்த சிகிச்சை செரமணிக்கு போக இருக்கிறத ப்ளீஸ் பயப்படாதீங்க, ஒன்றுமே இல்லை. அங்கே சும்மா போயிட்டு காமா போயிட்டு காமா வர வேண்டியது தான், எதுவுமே இல்லை. நல்லா போச்சு செரமணியெல்லாம் முடிச்சு கொண்டு இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம். ஒரு பயமுமே இல்லை, காமா போய் காமா வர வேண்டியது தான். எங்களை நாங்கள் அந்த முன்னு ரிசப்ஷனில் போய் கேட்க கிராண்ட் கீழே இருக்க சொல்லிச்சு, நம்ம அங்கே நிறைய சேர்ஸுகள் இருக்குது போயிருங்கோன்னு சொல்லியாண்டு அங்கே போயிருக்க. பிறகு ஒருதவா வந்து நேம் போர்டுகள் யாரார் வந்தவை நேம் போர்டுகளோடு எங்களை ஐடி கார்டை காட்ட சொல்லி நேம் எல்லாம் செக் பண்ணிக்கணும். பிறகு தேர்ட் ஃப்ளோருக்கு போனாங்க. தேர்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹோலுக்குள்ளே சேர்ஸ் எல்லாம் வச்சுருந்துச்சு, ஒரு ஆக்களாக இருந்து. பிறகு திருப்பியும்
அவுரோராக்களை கூப்பிட்டு எங்களோட அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் அது லெட்டர் கேட்டு பிறகு நேம் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது சொல்ல போகிறீங்களுன்னு சொல்லி ஒருத்தர் இது எடுக்க போகிறீங்களன்னு சொல்லி அதில் வச்சுருந்துச்சு ஒரேஞ்ச் கலர் ஃபோம்ல ஒரேஞ்ச் கலராக ப்ளூவான்னு சொல்லி என்ன நான் ப்ளூவை செலக்ட் பண்ணுவேன் ஓகேன்னு ப்ளூ இருக்கிறவ பிறகு பிறகு அவா கதைச்சா எங்களோட சிட்டி கவுன்சிலை பற்றி எங்களோட உள்ளே பற்றி சொல்லிச்சிடம் அதுக்கு பிறகு ப்ளூ பேப்பர் வச்சிருக்கிற ஒலிம்புங்கன்னு சொல்லிச்சிடம் ஒலிம்பி அவள் சொல்லிச்சிடம் நாங்களும் வாசித்தோம் பிறகு ஒரேஞ்ச் கலர் ஒரேஞ்ச் கலர் ஃபோம் வச்சிருக்கிறவே அவையும் ஒலிம்பி ஒலிம்பி வச்சிட்டோம் பிறகு எல்லாரும் சேர்ந்து உண்டா வாசித்தோம் பிறகு ஒரு ஒரு ஆக்களை கூப்பிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துச்சிடம் அவ்வளவுதான் இன்றைக்கு நடந்த விஷயம். இனி இதை வச்சுக்கொண்டு நாங்கள் யூகே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அதுக்கு மினி நாங்கள் காசு எடுத்தாலும் அப்ளை பண்ணணும் இதுக்கே ஒரு 1500 கிட்ட முடிஞ்சது. இனி நாங்கள் யூகே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி இனி அது வந்த பிறகு எனக்கு இனி யூகே பாஸ்போர்ட் வரும். எஸ் இனி நான் அப்ளை பண்ண போகிறேன் யூகே பாஸ்போர்ட்டுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்க. நான் உங்கள் கௌஷி, தேங்க்யூ, பை பாய். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன்.